Hi friends, welcome back Southna Samayal. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல சாம்பார் எப்படி பண்ணலாம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கேன். அதை நல்லா clean பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு மூழ்கற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கறேன். நான் 2.5 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன். 1 கப் பருப்பு எடுத்ததனால 2.5 கப் தண்ணி ஊத்திக்கறேன். பாருங்க நல்லா பருப்பு மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி இப்ப ஒரு 4 விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்க 1/4 வைக்காடா வெந்து வந்திருச்சு பருப்பு. இப்ப இதுக்குரிய காய்கறியை சேர்த்துறலாம். 100 பீன்ஸ் எடுத்துக்கேன். ரெண்டு முருங்கை எடுத்துக்கேன். ஒரே ஒரு கேரட் சேர்த்துக்கேன். ஒரே ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் எடுத்துக்கேன். நீட்ட கத்திரிக்காய்ல ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு 100 கிராம் பூசணிக்காவ தோல் சீவிட்டு எடுத்துக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயங்க, 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்துக்கேன். 3/3 பச்சை மிளகாய் கீறி எடுத்துக்கேன். இப்போ இத தாளிச்சு விட்டுறலாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிரலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த எண்ணெய் சேக்கறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தவனே கடுகு போட்டுறலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவொடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா கடுகு பொரியாம போட்டா டேஸ்ட் இருக்காதுங்க. இப்ப கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்கோ. இப்ப சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு இது கூட நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டா வதங்கினவொடனே 10 பூண்டையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டோட வாசனை போற வரைக்கும். சாம்பாருக்கு மெயினே பூண்டும் சீரகம் பெருங்காயம் தாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்திருந்தோம்ல அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம காய்கறி சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்தாச்சு. எல்லா காய்கறியும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறியும் மொத்தமா நீங்க சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், முருங்கக்காய், கத்திரிக்காய், பாருங்க பூசணிக்காயில இருந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்ப அந்த சின்ன வெங்காயத்தையும் முழுசா அறுத்து வச்சிருந்தோமா அந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலயே அந்த எண்ணெயிலேயே காவாசி வேகணும் காய்கறி எல்லாமே. பாருங்க
பாக்க நிறைய காய் மாதிரி இருக்குங்க ஆனா வெந்துச்சுனா ரொம்பவே கம்மி ஆயிடும் பாருங்க எல்லாமே இந்த எண்ணெயிலே காவாசி காய் நல்லா வெந்துறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காலாம் பார்க்கறப்பே வெந்துருச்சு ஒரு காவே காடு இப்படி நம்ம வதக்குறதுலயே வெந்துறோம் சிம்ல வச்சே நீங்க வதக்குங்க இது கூட இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காயில பிடிக்கணும் அதனால உப்பு சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன் நான் கடையில வாங்குன சாம்பார் தூள் தாங்க இன்னைக்கு சேர்த்திருக்கேன் நீங்க வீட்ல அரைச்ச மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அசீரக தூள் சேர்த்திருக்கேன் வீட்லயே அரைச்சது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏنا கடையில வாங்குன சாம்பார் தூள்னால காரம் இருக்காது கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க அந்த மசாலாவுல காயில எல்லாம் படுற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஏنا அப்பதான் உப்பு அந்த மசாலா எல்லாமே காயிலையும் பிடிக்கும் அதனால தான் நான் இந்த மெத்தட்ல செய்றோம் सिंपल मेथड ना ना नेक्स्ट वीडियो पोर रहे इप्पन नल्ला काई लियो ना मसाला उप्पू येल्ला में स्प्रेड आयर कोंगा पता सापर अपियों टेस्ट आयर कों परंगे इंदा माधुरी नल्ला मिक्स पनी उठ कोंगा एक टमला तन्नी सेत इधा मूडी पोटी पमूडी बेख बच्चला பாருங்க எல்லாமே முக்க அவேகாட்ல வெந்திருக்குங்க சூப்பரா வெந்து வந்திருச்சு முழுசா வெந்திர கூடாது ஏனா எல்லாம் குழஞ்சிரும் அதனால ஒரு முக்கால் வேகாடு இருக்கறப்பயே வந்துட்டு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பருப்பு சேர்த்துறலாம் பாருங்க பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பருப்பு முக்காவே காட்ல இருக்கு காய் முக்காவே காட்ல இருக்கு அதனால நம்ம ஒரு 10 minutes இது நல்லா வேக விடுவோம் मूड़ी पोट मूड़ी पांग सूपर कुछ सेतरल सेतको सूपरान होटल स्टाइल सांबार रेडी इडली दोस सापा सूपर रे मनमूम वीटल से वीडियो पिछड़ी लाइक पन्नुंग शेर पन्नुंग सब्सक्राइब पन्नुंग क्लिक पन्नुंग थैंक यू फॉर वाचिंग।